ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வேர்ல்டு சிம்பிளஸ்ட் மோட்டார் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து கொஞ்சம் பழைய ஐடியா தான், அதனால் ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்படின்னு தெரியாமல் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம இது மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அதேமாதிரி இது மூலமாக ஒரு மோட்டார் பேசிக்காக எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ரொம்ப 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 சிம்பிளான ஒரு ஐடியா தான், வீடியோவும் ரொம்பவே சின்னதாக இருக்கும். அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க இப்போ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இது ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் என்னெல்லாம் எடுத்துருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி 1.5 வோல்ட் AA பேட்டரி ஒன்று எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ரெண்டு சேஃப்டி பின்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன மேக்னெட் எடுத்துருக்கோம். இது வந்து நான் ஒரு வேஸ்டாக கடந்த ஒரு சின்ன ஸ்பீக்கரில் இருந்தால் கலத்தி எடுத்துருந்தேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் காப்பர் வைண்டிங் ஒயர்ஸ் எடுத்துருக்கேன். இது வந்து நான் ஒரு பழைய டிரான்ஸ்ஃபார்மரில் தான் எடுத்திருந்தேன். இது வந்து ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது, அதேமாதிரி ஆஃப்லைன்லேயும் கிடைக்கும். நம்ம எங்கே இருந்து வேணாலும் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பிவிசி பைப் எடுத்திருக்கோம். ஸோ இந்த பிவிசி பைப் மேலே நம்ம எடுத்துருந்த அந்த காப்பர் ஒயரை இந்த மாதிரி ஒரு 15 சுற்றி சுற்றி நம்ம வந்து இப்போ வைண்டிங் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி இந்த வயரை சுற்றதுக்கு ஸ்டார்ட் பண்ண எண்டையும் க்ளோஸ் பண்ண எண்டையும் கடைசியில் நம்ம இந்த மாதிரி முறுக்கி விட்டுருக்கோம். அதாவது அந்த வைண்டிங் ஈக்குவலாக பேலன்ஸிங்காக இருக்க மாதிரி முறுக்கி விட்டுருக்கோம். நெக்ஸ்ட் இந்த காப்பர் வயரில் ஒரு இன்சுலேஷன் கோட்டிங் இருக்கும். ஸோ அந்த கோட்டிங்கை இந்த ரெண்டு எண்டையும் நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்க்கும்போது தெரியும் அந்த இன்சுலேஷன் கோட்டிங்க்கும் அதை ரிமூவ் பண்ணதுக்கும் உள்ள வித்தியாசம். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்திருந்த அந்த பேட்டரியோட ரெண்டு பக்கத்துலையும் அந்த சேஃப்டி பின்ஸை இந்த மாதிரி செலோடாப் யூஸ் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த காயில் வைண்டிங்கோட அந்த ரெண்டு எண்டும் இந்த சேஃப்டி பின்ஸ்லாம் இந்த மாதிரி கனெக்ட் ஆகிற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், நெக்ஸ்ட் நம்ம எடுத்திருந்த அந்த மேக்னெட்டை இதில் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம மோட்டார் பக்கம் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ அந்த மேக்னெட்டை இதில் ஃபிக்ஸ் பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பேசிக்காக இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஸோ இந்த பேட்டரியோட பவர் வந்து இந்த ரெண்டு சேஃப்டி பின்ஸ் மூலமாகவும் அந்த வைண்டிங்கோட ரெண்டு எண்டு வழியாகவும் பாஸ் ஆகுது. ஸோ அப்படி இந்த வைண்டிங்கில் ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி பாஸ் ஆகிட்டுருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம ஒரு மேக்னெட்டாக வைக்கும்போது அந்த மேக்னெட்டோட மேக்னெட்டிக் ஃபீல்டினால இது வந்து ரொட்டேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு பேசிக் கான்செப்டில் தான் எல்லா மோட்டார்ஸும் ஒர்க் ஆகுது. ஸோ இது வந்து நான் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், ரொம்ப 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 சிம்பிளான ஒரு ஐடியா தான். இதை வந்து நீங்கள் ஸ்கூல் ப்ராஜெக்ட் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.